குறித்து விரைவு செய்திகள். தமிழ் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தமிழ் சங்ககால இலக்கியம் மற்றும் நவீன இலக்கியம் குறித்த நூல்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கிய மதுரை கிளை தமிழ்மொழி அறிவு நூல்கள், ஆய்வு நூல்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சி குறித்த நூல்கள் நூலகங்களில் இடம்பெறும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அடிப்படை வசதிகளை நூலகங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் வாகா எல்லைப் பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. குறிப்பாக அமிர்தசரஸ் மாவட்டத்திற்கு உட்பட்ட அட்டாரி வாகா பகுதிகளில் 10 மீட்டருக்கு மேல் கடும் மூடுபனியால் எதிரே நிற்பவர்களை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஃபசில்கா மாவட்ட எல்லைப் பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் PVC குழாய்க்குள் அடைத்து 25 பாக்கெட்டுகளில் கடத்த இருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடையவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கான இந்திய தூதர் வி துரைசாமி மரியாதை நிமித்தமாக இங்கிலாந்தின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நிக் கிப்பை சந்தித்து பேசினார். லண்டனில் இருவரும் சந்தித்து பேசிய போது இரு நாடுகளும் கல்வித்துறையில் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ள வேண்டிய விரிவான வர்த்தக நடவடிக்கைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியாவின் ஸ்மார்ட் சிட்டி இயக்கம் டிஜிட்டல் இந்தியா விருதுகள் 2022 பிளாட்டினம் ஐகான் விருதை வென்றுள்ளது. தரவு மூலம் நகரங்களை மேம்படுத்துதல் என்ற முயற்சிக்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் இந்த பிளாட்டினம் ஐகானை வென்றுள்ளது. சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தரவு பகிர்வு மற்றும் பயன்பாடு என்ற பிரிவின் கீழ் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 100 நகரங்கள் முதற்கட்டமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தப்பட உள்ளன.